சிகப்பு சோளம் வச்சு ஒரு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் சிகப்பு சோளம் எடுத்துக்கோங்க. சோளம் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு ஒரு சத்தான தானியம். வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு கப் சோளம் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ சோளம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நான் அரை கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு வந்துடலாம். இங்கே நம்ம தானியங்களை கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேக வச்ச சாதத்தை சேர்த்திக்கிறேன். சாதம் சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு பணியாரமாவும் நல்லா புளிச்சு உப்பி வரும். சாதம் ஏற்கனவே ஒரு குக்குடு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்மெண்டேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். நீங்கள் தோசை மாவு அரைக்கும் போது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாதம் போட்டிங்க அப்படின்னா இட்லி மாவு ரொம்ப நல்லா புளிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஊற வச்ச தண்ணியை கொட்ட வேண்டாம். இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மாவு அரைச்சி வந்துருச்சு. 2 கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தோம். நல்லா நைஸாக மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 6 to 8 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு. ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாகவே மாவு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம பணியாரம் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ இந்த பணியார மாவுக்கான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெயில் கடுகு போட்டுடலாம், கடுகு பொரியட்டும். சீரகம் சேர்த்திக்கிறேன். உடைச்ச உளுத்தம் பருப்பும் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலையை கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். வரமிளகாயை பொடியாக நுணுக்கி அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போது நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்திடலாம். இதெல்லாம் சேர்த்தி வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு கவனமாக சேர்த்துங்க. இந்த பணியாரத்தோட காரத்துக்கு நறுக்கின பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்திக்கலாம். தேங்காய் போட்டிங்க அப்படின்னா பணியாரம் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பணியாரத்துக்கான தாளிப்பு ரெடி. இதை நல்லா புளிச்சிருக்க மாவில் சேர்த்தி கலக்கிடலாம். தாளிப்பு ஆற வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பணியாரம் மாவு ரெடி. பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடலெண்ணெயும் சேர்த்தலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இது ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு பணியாரம் மாவை குழியில் ஊற்றிடலாம். ரொம்ப நிறைய தழும்ப ஊற்ற வேண்டாம். குழி நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் ஊற்றினா போதும், மாவு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. பணியாரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரத்தோட சைட்லலாம் மாவு நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த பணியாரத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, அளவாக சேர்த்துனீங்கனாலே போதும். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வேகட்டும். பணியாரம் 2 பக்கமும் நல்லா சிகப்பாக வேகட்டும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலரில் வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அருமையான சோள பணியாரம் ரெடி. வெளியில் மொறுமொறுன்னும் உள்ள சாஃப்டாகவும் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது சூடாக சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அமுக்கி விட்டுருங்க. தேங்க்யூ.